மீண்டுமோர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும். மாண்புரு தமிழமின் நாவில் நர்த்தனம் ஆட வேண்டும். கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதென தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நறை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில தினங்களாக இளங்கோவடிகள் இல்லற ஒழுக்கம் பற்றி எப்படி பேசியிருக்கிறார் என்பது பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். மாதரியினுடைய திருமனையிலே கோவலனும் கண்ணகியும் தங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே பல இல்லற ஒழுக்கங்களை இளங்கோவடிகள் எங்களுக்கு போதிக்கிறார். கோவலன் தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிறான். மாதரியினுடைய திருமனையிலே ஒரு பக்குவப்பட்ட கோவலனை நாம் காண்கிறோம். உணர்ச்சி நிலைக்கு உட்பட்டு சொல்ல முடியாத துயரங்களையெல்லாம் சந்தித்த கோவலன், கண்ணகியை பிரிந்து மாதவியோடு வாழ்ந்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்ட கோவலன், மாதவியினுடைய சொல்ல முடியாத துன்பங்களுக்கெல்லாம் நான் தான் காரணன் என்பதை உணர்ந்து கொண்ட கோவலன், கண்ணகியை தனித்தவளாக இந்த மதுரைக்கு அழைத்து வந்து விட்டேனே, சொல்ல முடியாத துன்பங்களையெல்லாம் இந்த கண்ணகி அனுபவிப்பதற்கு நான் தானே காரணன் என்று வேதனைப்படுகிற கோவலனை, இந்த வேதனையின் விளைவாக ஒரு பக்குவப்பட்டு கொண்ட ஒரு கோவலனை மாதரியினுடைய வீட்டிலே நாங்கள் காண்கிறோம். தன்னுடைய பெற்றோரை நினைத்து, கண்ணகியை நினைத்து, மாதவியை நினைத்து, பெரியவர்களுடைய உபதேசங்களையெல்லாம் கேளாது இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டேனே என்று இவற்றையெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிற கோவலனை மாதரியினுடைய வீட்டிலே நாங்கள் காண்கிறோம். எம்முது குறவர் என்னுற்றனர் கொல், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் எப்படி இருக்கிறார்களோ தெரியாது என்று பெற்றோர்களை நினைத்து மாதரியினுடைய வீட்டிலே வேதனைப்படுகிறான் கோவலன். இது பற்றியெல்லாம் நான் கடந்த காலங்களிலும் சொல்லியிருக்கிறேன். கண்ணகியை பிரிந்து மாதவியோடு வாழ்ந்த பொழுது கண்ணகியையோ பெற்றோர்களையோ நினைத்து கோவலன் வேதனைப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் மாதரி வீட்டிலே கண்ணகியோடு தங்கியிருக்கிற கோவலன் தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து வேதனைப்படுகிறான். எம்முது குறவர் என்னுற்றனர் கொல் என்று சொல்கிறான். என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் எப்படி இருக்கிறார்களோ தெரியாது என்று கோவலன் வேதனைப்படுகிறான். மாயம் கொல்லோ வல்வினை கொல்லோ, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, மாயமா ஊழ்வினையா என்று நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். யானுளம் கலங்கி யாவதும் அறியேன், நான் வேதனைப்படுகிறேனே, என்னுடைய வேதனைக்கு என்ன காரணம் என்று என்னால் அறிய முடியவில்லையே என்று நினைத்து நினைத்து தன் துயரத்தை நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். வறுமொழியாளரோடும் வம்ப பரத்தரோடும் குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, வெறும் சொற்களை பேசுகிற கீழ்மக்களோடும் பரத்தைகளோடும் சேர்ந்து நான் வாழ்ந்துவிட்டேன், இதனால் மற்றவர்களினுடைய நகைப்பிற்கு மற்றவர்களினுடைய கேலிக்கு நான் உள்ளாக்கிவிட்டேன், பொச்சா பூண்டு பொருளுரையாளர் நச்சு கொன்றோர்க்கு நன்னறி உண்டோ, நான் ஒரு கீழ்மகனாக வாழ்ந்துவிட்டேன், நன்னறியிலிருந்து தவறி வாழ்ந்துவிட்டேன், பொருள் செறிந்த வார்த்தைகளை கூறுகிற பெரியவர்களினுடைய உபதேசங்களையெல்லாம் கேளாது நான் வாழ்ந்து விட்டேன், இருமுது குறவர் ஏவலும் புழைத்தேன், நான் என்னுடைய தாயின்
தந்தையின் கட்டளையை ஏற்காமல் நடந்து விட்டேன். வலுவெனும் பாரேன், மாநகர் மருங்கீண்டு எழுக என எழுந்தாய் கண்ணகியே. இப்படிப்பட்ட ஒரு கீழ்மகனாகிய நான் வாயென்று கேட்டபொழுது நீ வந்துவிட்டாயே, எப்படி உன்னால் வர முடிந்தது என்றெல்லாம் நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன், நான் என்னுடைய பெற்றோர்களின் கட்டளையை ஏற்காது நடந்து கீழ்நிலையுற்று விட்டேன். சிறுமுது குறைவிக்கும் சிறுமையும் செய்தேன். அந்த மாதவி துன்பப்படுவதற்கு நான் காரணனாகிவிட்டேன். அந்த மாதவிக்கும் வேதனையை நான் கொடுத்து விட்டேன். அது மட்டுமல்ல, வலுவெனும் பாரேன், மாநகர் மருங்கீண்டு எழுக என எழுந்தாய் கண்ணகியே, என்னோடு வா என்று கேட்டபொழுது நீ வந்துவிட்டாயே என்று எல்லாவற்றையும் நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறார். என்னுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்று நினைத்து வேதனைப்படுகிறான். பரத்துகளோடும் வெறும் வார்த்தைகளை பேசுகின்ற கீழ்மக்களோடும் சேர்ந்து வாழ்ந்து மற்றவர்கள் பழிக்கும்படியாக நான் வாழ்ந்து விட்டேனே என்று வேதனைப்படுகிறான். பெரியவர்களினுடைய பொருள் செறிந்த அந்த உபதேசங்களை கேட்காது இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டேனே என்று வேதனைப்படுகிறான். தாயுடைய தந்தையுடைய புத்திமதிகளை கேளாமல் வாழ்ந்து விட்டேனே என்று வேதனைப்படுகிறான். மாதவியை துன்பப்படுத்தி விட்டேனே என்று வேதனைப்படுகிறான். கண்ணகிக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த நீண்ட பாதையினூடாக அவளை அழைத்து வந்துவிட்டேனே, இவ்வளவு துன்பங்களையும் கண்ணகி அடைவதற்கு நான் தானே காரணன் என்று கண்ணகியை நினைத்து வேதனைப்படுகிறான். பெற்றோர்களை நினைத்து வேதனைப்படுகிறான். மாதவியை நினைத்து வேதனைப்படுகிறான். கண்ணகியை நினைத்து வேதனைப்படுகிறான். கடந்த காலத்தில் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய கீழ்நிலைப்பட்ட அந்த வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிறான். இந்த பண்பு நான் நேற்றைய தினம் கூறியதைப் போல ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமானது. அன்பானவர்களே, நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, நாம் செய்திருக்கக்கூடிய பிழைகளை, கடந்த கால வாழ்விலே நாம் சந்தித்திருக்கக்கூடிய கீழ்நிலைகளை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு எம்முடைய வாழ்வை திருத்தி பயணிப்பதென்பது மிக உயர்ந்த பண்பு. இந்த பண்பு மாதரி வீட்டிலே கோவலனிடத்திலே நாம் காண்கிறோம். தன்னுடைய பெற்றோரை நினைத்து வேதனைப்படுகிறான். பெற்றோர்களினுடைய புத்திமதிகளை தான் கேட்கவில்லை என்று வேதனைப்படுகிறான். மாதவியினுடைய துயரத்திற்கு காரணனாகிவிட்டேன் என்று வேதனைப்படுகிறான். கண்ணகியினுடைய துயரத்திற்கு காரணனாகிவிட்டேன் என்று வேதனைப்படுகிறான். ஒரு கீழ்நிலைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களினுடைய நகைப்பிற்கு ஆளாகிவிட்டேனே என்று வேதனைப்படுகிறான். இவ்வாறு கடந்த கால வாழ்விலே நாம் செய்திருக்கக்கூடிய பிழைகளை தவறுகளை உணர்ந்து வாழ்வதென்பது இல்லற மாண்பிலே தலையாய ஒரு பண்பு. இந்த பண்பை மாதரியினுடைய திருமணையிலே கோவலனிடத்திலே காண்கிறோம். கோவலன் இவ்வாறு உரைத்த பொழுது கண்ணகி எப்படி பதில் உரைத்தாள் என்பதை நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.